ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாக ஆச்சு ஜாய் கிச்சன் ஜாயில் இருந்து யூடியூப்பில் வீடியோ போஸ்ட் பண்ணி, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ இப்போ நான் ரிகவர்ட், அதனால நான் வீடியோ எடிட் பண்ணி யூடியூப்பில் போஸ்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து ரம்ஜான் அப்போ ஷூட் பண்ணது. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஜாய் கிச்சன் ஜாயில் என்ன சமையல் பார்க்குறீங்களா? ரம்ஜான் ஸ்பெஷலுக்கு வந்து நான் செஞ்சது வந்து வஜ்ஜி. வஜ்ஜி செய்கிறது வந்து சுலபமே இல்லை. எனக்கு வந்து எடுத்துச்சு 1 இயர் எடுத்துச்சு நல்லா ஃபுல்லாக கற்றுக்கிறதுக்கு. மற்ற யூடியூபருக்கும் நான் நன்றி சொல்லணும் இந்த டைமில். அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாவும் சித்திக்கும் அவங்களுக்கும் நன்றி சொல்லணும். ஸோ அவங்க கொடுத்த இந்த டீச்சிங் தான் இந்த வஜ்ஜி வந்து நான் செஞ்சேன். மற்றவங்க இந்த டைமில் வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்படி நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் சப்போர்ட் பண்ணுங்கள் என் சேனலை. இங்கே மலேசியாவில் ஃபேவரட் டிசர்ட்னா வஜ்ஜி தான். முக்கியமான பொருள் தமிழில் சொல்லுவாங்க வெள்ளை கவனி அரிசி. ஒரு 700 கிராம் தேவை. நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வைக்கணும். அப்புறம் 700 கிராம் திக்கான தேங்காய் பால் ஊற்றி ஸ்டீம் பண்ணணும். அப்படி ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்கன்னா ஊற வைக்க வேணாம். 1 கப்புக்கு 1.5 கப் தேங்காய் பால் ஊற்றி 1 விசில் ஸ்டீமில் 10 மினிட்ஸ் ஊற வைக்கணும். சீனி பாவு நல்லா காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் கவனி அரிசி, ஸ்டீம் பண்ண கவனி அரிசி வந்து சேர்த்துக்கலாம். கருப்பு சீனி நான் 2 விதம் யூஸ் பண்ணுறேன். நார்மல் கருப்பு சீனி, தூள் கருப்பு சீனி மற்றும் கட்டி கருப்பு சீனி. ரெண்டுமே 1 லிட்டர் நார்மல் தண்ணியில் நல்லா சூடில் கரைச்சிட்டு அப்புறம் டர்ட் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு தான் பாவு செய்ய போகிறேன். கருப்பு சீனி பாகு செய்கிறதுக்கு நான் 650 கிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட்க்கு கொஞ்சம் உப்பு, கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் மீடியம் தீயில் ஸ்லோவாக கரைச்ச கருப்பு சீனி பாகு காய்ச்சலாம். நான் ஸ்டாப்பாக ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். 2 பண்டான் லீவ் சேர்த்துக்கலாம் நல்லா வாசத்துக்கு. கருப்பு சீனி பாகு 1 லெவல் வந்தோடனே 400 ml திக்கான தேங்காய் பால் ஊற்றி கிண்டணும். கருப்பு சீனி பாகு வெந்துருச்சுன்னு பார்க்குறதுக்கு 1 ஸ்மால் பவுலில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் சீனி பாகு ஊற்றி எடுத்து ஊற்றி பார்க்கலாம். திக்காக இருந்துச்சுன்னா இப்போ ஸ்டீம் பண்ண வெள்ளை கவனி அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அவ்வளோதான், வெள்ளை கவனி அரிசி வஜ்ஜி இஸ் ரெடி. ஒரு பெரிய ஃப்ளாட் போர்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 4 to 5 hours வந்து சூடு ஆறினோன்னு நமக்கு பிடிச்ச சைஸில் வெட்டி சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் வஜ்ஜி ரெசிபி உங்கள் கிச்சனில். அப்புறம் என் யூடியூப் கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட் எழுதிடுங்க. பொருள் மட்டும் செய்யும் முறை எல்லாமே சப்டைட்டில் இருக்குது. ரொம்ப நன்றி ஃபுல்லாக வீடியோ பார்த்ததுக்கு. மீண்டும் சந்திப்போம் இன்னியூ குக்கிங் வீடியோவில். பாய்.